தமிழின் நம்பர் ஒன் டிஜிட்டல் ஊடகமான ஆதன் தமிழ் பணியாற்ற விருப்பமா அரசியல் நெறியாளர் விஷுவல் எடிட்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேல்ஸ் மேனேஜர் மக்கள் தொடர்பு அதிகாரி போன்ற வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி உங்கள் விவரங்களை எஸ் எஸ் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் ஜி ஸ்கொயர் ஒன்று வச்சுக்கோங்களேன் இது மாதிரி இவங்க கையில் நாற்பது கம்பெனிகள் அடையாளப்படுத்த முடியாத கம்பெனிகள் இவங்க கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டு இருக்கு இவங்க பணங்களை லீகலைஸ் பண்ணுறதோ ஒயிட் ஆக்குறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஓ ஓ இன்னும் ப்ளாக் மணி கூட இருக்குது ப்ளாக் மணி எப்படி இல்லாமல் இருக்கும் மூடி ஆட்சியில் பிளாக் எல்லாம் நாங்கள் ஒழிச்சோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க திருச்சியில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நேர் கண்ட்ரோல் தான் நீங்கள் ஒசூரில் இருக்கு இப்போ சேலம்ல இருக்கு திருச்சியில் இருக்கு சென்னை காவேரி முதல் கொண்டு அவரோட கண்ட்ரோல் சென்னை காவேரி ஆமா மொத்தமாக வளைஞர் அவர்கள் மருத்துவம் ஆமா ஆமா ஆமாம் அதனால தான் திமாழபட்டால எல்லா ஆழ்வார்பட்ட காவேரி கேனு ஆமா ஆமா அவரோட தான் ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது அப்போ சவுக்கு கரெக்டாக சொல்கிறாரா இல்லை அவர் சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் அவருடைய பார்வை எப்பயுமே என்னென்னா அவர் ஒரு ரூம்குள்ளார அடைஞ்சிக்குவார் அந்த ஒரு நாலு பேர் சுற்றி வச்சுக்குவார் அந்த நாலு பேர் சொல்கிறது தான் அவருக்கு உலகம் இல்லை ஒரு மகனுக்கு எம்பி சீட்டு மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் அப்போ இவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு நான் இந்த மண்ணு மூட்டையை சம்மந்துக்கிட்ட அடுத்த முதலமைச்சர் ஆக்கிறேன்னு நான் நிற்கிறேன்ல அப்போ என் மகனுக்கு இவர் கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்

ஒரு செக்ரட்டரி அறிவிக்கப்படாத சீஃப் செக்ரட்டரின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா இவர் தான் எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறார் நான் விளாட்டு அண்ணா நீங்க ஒரு நாள் செக்ரட்டரி எடுத்து போங்க அண்ணா நகர் கார்த்தி வரப்ப செக்ரட்டரி போங்க எத்தனை ஓஏ வந்து வாசல் நிற்கிறான் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர் வராருன்னா வந்து நிக்க போய் காத்தான் இதை மீறி இப்ப இவங்க இந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா இடத்த ஆக்கிரமிக்கிற அளவுக்கு இடத்த மிரட்டி எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க பட் இவங்க ஆரம்பத்தில் இப்போ நடந்திருக்கு நான் என்கிட்ட ஒரு பாய் இருக்காரு பேட்டி எடுத்துட்டு வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து நூறு சதவீதம் தருவார் என்ன என்ன அவர்கிட்ட எப்படி மிரட்டி அவரு இல்ல இடத்த பேசிக்கிட்டே இருக்கிறப்பயே இவங்க மண்ணை போட்டு போர்டெல்லாம் வச்சுட்டாங்க பேமெண்ட் தரேன்னு சொல்லிட்டு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இவங்க லே அவுட் போட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க மூணு மணிக்கே கடைக்கு வந்த பத்திரிகையோட ஒன்பதரை மணிக்கு ஃபோன் பண்ணி நான் புக் இரவு ஒன்பதுக்கு ஆமாம் இரவு ஒம்பது மணிக்கு நான் வந்து பணம் கொடு இல்லைன்னா பத்திரிகையில் வந்துடும் வந்த பத்திரிகையை வந்து எப்படி நான் வராமல் தடுக்கிறேன்னு ஒருத்தர் பணம் கேட்க முடியும் உங்களுக்கு புரியுது அந்த எஃப்ஐஆரில் இருந்த ப்ராக்டிக்கல் பிரச்சனை

ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு சூர்யா சிவா அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு வாரங்கள் கேட்போம் வணக்கம் திரு சூர்யா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சூர்யா சிவாவே இப்ப அறிமுகம் ஆயிட்டாரு அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியின் சூர்யா சிவான்னு சொன்ன கடந்த முறையெல்லாம் அப்பா உங்க அப்பா பெயரை சொல்லி குறிப்பிட்டு சொன்னேன் எப்படி இருக்கு பாஜக பயணம் கட்சிக்குள்ளார ஜாயின் பண்ணிட்டீங்க ஏற்கனவே கட்சிக்குள்ளே ஜாயின் பண்ணும்போது நான் உங்களோட ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் எப்படி இருக்குது இந்த பயணம் இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப இனிமையாக இருக்குது பழகிறவங்க இன்றைக்கி கூட இப்போ பிரதமர் வந்திருந்தப்போ நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு போய் என்ன நிற்கிறதுக்கு யாரையுமே தெரியாது நிர்வாகிகளை தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிற இடத்துல போய் நின்னா கூட பரவாயில்லன்னு நினச்சப்போ நான் போய் நின்ன இடத்துல வழக்கறிஞர்கள் பக்கத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்திருப்பாங்க எல்லாருமே எங்கிட்ட வந்து தானாக பேசி ஃபோட்டோ எடுத்தாங்க நான் கேட்டேன் எனக்கு சீரியஸாக வரத்துக்கே ரொம்ப யோசனையாக இருந்துச்சு நான் ஏன்னா யாருமே தெரியாதனே அப்படின்னப்போ இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லைங்க நாங்களே வந்து எங்களை வெளிப்படையாக அறிமுகப்படுத்திக்குவோம் நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வந்து நிற்போம் எங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் நிற்கணும் அப்போ தான் கட்சி வளரும் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து இந்த கட்சியில் உண்மையிலே இருக்குது நான் எல்லா இடத்துலையும் நம்மளை தேடி வந்து அந்த டிவி நாளாங்கிறது ஒரு அறிமுகம் இருந்தாலும் சேர்ந்தோங்கிறதுனால அவங்களே தன்னை வந்து அவங்களே அறிமுகப்படுத்திட்டு பழகக்கூடிய குணத்தை நான் சீரியஸாக அரசியல் கட்சிகளில் எந்த கட்சியிலையும் பார்த்ததில்ல எனக்கு இங்கே பார்க்குறப்போ புதுமையாகவும் இருக்குது எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் திமுக கல்ச்சரும் கொஞ்சம் சூர்யா சிவாவுக்கு பாஜக வந்ததுக்கு அப்புறமும் இருக்குது என்னென்னா திமுகவில் தான் என்ன பண்ணுவாங்க கட்சி விட்டு வெளியே போனவங்கள வச்சு அந்த கட்சியை திமுகவை அட்டாக் பண்ண சொல்லுவாங்க விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சமூக ரீதியாக ஏதேனும் தலைவர்கள் பேசினா அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் யாராவது இருந்தால் அவர்களை வச்சு திமுக அதெல்லாம் கலைஞர் காலத்து அந்த டெக்னிக் கரெக்டாக அதை அவங்கள வச்சு பேசுவாங்க நடிகர்கள்னால் வாகை சந்திரசேகர் போன்றவர்களை பேசுவாங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கடலூர் புகழேந்தி போன்றவர்களை வச்சு டாக்டர் ராம்தாஸுக்கு அறிக்கை கொடுப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் திமுகவை திட்ட இப்போ பாஜக உங்களை பயன்படுத்துறது போல தொலைக்காட்சி தோறும் உட்காந்துக்கிட்டு திமுக விமர்சனம் பண்ணிட்டீங்க உங்களுடைய ட்விட்டர்லேயும் தினந்தோறும் திமுக விமர்சனம் பண்ணிட்டீங்க இப்போ கடந்த ஒரு வார காலமாக ஜி ஸ்கொயர் விவகாரம் பெரிய அளவுக்கு பூதாகாரமாக இருக்குது கடந்த முறை நான் பேட்டி எடுக்கும்போதே நீங்கள் வந்து திரு அண்ணாநகர் கார்த்தியை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ உங்களுடைய சோசியல் மீடியாவிலும் சில பதிவுகள்லாம் நீங்கள் எழுதிடுங்க அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன் இந்த ஜி ஸ்கொயர் விவகாரத்தில் பேசணும் அண்ணாநகர் கார்த்திக்கும் ஜி ஸ்கொயருக்கும் சம்மந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்கு 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 ஒரு அந்த லிஸ்டில் போய் பார்த்தேன் திரு ராமஜெயம்னு ஒருத்தர் இருக்கார் பாலா அவர் தான் வந்து உரிமையாளர் ஜி ஸ்கொயருக்கு ஆனால் எந்த இடத்துலையுமே கார்த்திக் பேர் இருக்கிறதா அதாவது ஆந்த ரெக்கார்டு டைரக்டர்ஷிப் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை அரசியல்வாதிகள் பயன்படுத்தக்கூடிய பினாமி கம்பெனிகள் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை அவர் நல்லபடியா பராமரித்து நாளைக்கு அவங்களுக்கு டபுளிங் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதானே தவிர அதுல அவங்க உள்ள இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதுக்குதான் இப்ப புதுசா ஒரு கம்பெனி அவங்கள பேர்லயே உருவாக்கிக்கிறாங்களே அதனால நீங்க இவரு இதுக்கு ஏதே இந்த கம்பெனி நிறைய பேர் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தே இருக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னே இப்பயா உருவாச்சு அப்படிங்கிறாங்க இந்த ஏன் இந்த கம்பெனிக்கு தொடர்பு இருக்குது அப்புடின்னா இது பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனி கை இந்த கையிலேயே இது மாதிரி ஒரு நாற்பது கம்பெனிஸ் வச்சிருக்கிறாங்க எது ஜி ஸ்கொயர் பேர்லையே ஜி ஸ்கொயருங்கிற மாதிரி ஜி ஸ்கொயர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி இவங்க கையில் நாற்பது கம்பெனிகள் அடையாளப்படுத்த முடியாத கம்பெனிகள் இவங்க கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டு இவங்க பணங்களை லீகலைஸ் பண்ணுறதோ வெயிட் ஆக்குறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஓ ஓ இன்னும் பிளாக் மணி கூட இருக்குது பிளாக் எப்படி இல்லாமல் இருக்கும் மோடி ஆட்சியில் பிளாக் எல்லாம் நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க கருப்பு பணம் வைத்திருப்பவர்களிடம் பணத்தை மீட்போம் தான் சொன்னமே தவிர கருப்பு பணத்தையே நாங்கள் அழிச்சிருவோம் இங்கே இருக்கவே இருக்காதுன்னு எல்லாம் சொல்லி நீங்கள் வாங்கி பதுக்கிறவங்கள தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம்னு சொன்னோம் திமுக இருக்கிறவங்க அந்த மாதிரி பதுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது இருக்கு இருக்குன்னு நீங்கள் அரசாங்கத்து ரீதியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க ஒரு போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா பணம் வாங்காமல் எங்கே போடுறாங்க நூறு சதவீதம் கிடையாது நான் அன்னைக்கு அங்க உங்ககிட்ட சொன்ன அல் திருத்தமான வார்த்தையில ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தேன் கார்த்தி வீட்டில் போய் பாருங்க ஐநூறு கார் வீட்டு வாசல்ல நிற்கும் என் நேரமும் அண்ணா நகர் கார்த்தி அவருடைய சொத்து மதிப்பே அவங்க அப்பா எம்எல்ஏ மோகன் அவர்களுடைய சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட நூறு கோடி கிட்ட அவர் அபிடேவிட்ல காட்டியிருக்காரு அபிடேவிட் எல்லாம் காட்டியிருக்காரு சரிங்க இப்போ உண்மையிலேயே திமுகவில் இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் திருச்சின்னு வச்சுக்காங்க இப்ப நேரு வச்சுக்காங்க அவர் அவர் பிஸ்னஸை நான் சொன்னேன்னா நீங்கள் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துருவீங்க அப்படியா காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அவருது நீங்கள் வந்து திருச்சியில் அவ்வளோவா தவிர அதுவும் அவங்க ரூலிங்கில் இருந்த வரைக்கும் அவ்வளோவையும் வரவிடலை அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் திருச்சியில் எல்லா ஹாஸ்பிட்டலையும் நேர் கண்ட்ரோல் தான்

விவசாயம் கிடையாது ஐநூறு ஏக்கர் அறுநூறு ஏக்கர்ல விவசாயம் பண்றாரு இதெல்லாம் வந்து எங்க இருந்து வந்துச்சு

இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு த்ரெட்னிங் ஜீஸ்வருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்களே அது உங்களுக்கு நீங்களும் சில பதிவுகள்லாம் விட்டுருந்தீங்க நான் பார்த்தேன் இது இந்த 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 சம்பவத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருசூரியா சார் முதல்ல இவங்களோட சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ விகடன் வந்து நிறையா தொடர்ச்சியாக திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவங்களை பற்றி நிறையா எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்போல்லாம் இவங்க எந்த சத்தமும் போடலை இப்போ ஏன் இவ்வளோ தூரம் சிவியராக போகிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் நாளைக்கு நான் ஒரு தகவல் எழுதுகிறேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல யார் மேலே வழக்கு போடுவீங்க அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் யார் அதை எழுதுனாங்களோ ஏன்னா அந்த பத்திரிகையை செய்தி முடிகிறப்ப பற்றி அவங்க நிருபர் பேரவர் இந்த நிருபர் மேலே போடுவாங்க இல்லை எடிட்டர் ஏன் பார்வையிடாமல் போனாங்க அப்படிங்குவாங்க நீங்கள் இவங்க யார் மேலேயும் எஃப்ஐஆரில் பேரை சேர்க்காமல் நேராக எம்டியும் எம்டி ஒய்ஃபையும் சேர்க்குறீங்கனாலே அப்போ நீங்கள் என்ன பண்ணுறிங்க அவங்க கம்பெனியை கம்ப்ளீட்டாக நீங்கள் டேக் ஓவர் பண்ணி அவங்கள மிரட்டி நீங்கள் உங்கள் கையில் எடுக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணுறீங்க இதோட என்ன என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியை பத்தி இன்னைக்கு எழுத ஆரம்பிக்கிறீங்க ஜி ஸ்கொயர்னு நாளைக்கு அப்புறம் நாற்பது கம்பெனியை பற்றி எழுதுவீங்க ஓ ஜி இருக்குது அண்ணா நகர் கார்த்தி மாதிரியான ஆட்கள் பணங்களை வந்து பரிமாற்றம் பண்ற மாதிரியான ஒரு பிசினஸ் போடுறதுக்கு ஒரு உண்டிய லாக்கெட் மாதிரி வச்சிருப்பாங்களா கம்பெனிஸ் இருக்கு ஒரு கம்பெனியை பத்தி எழுதுறவங்க நாளைக்கு ரெண்டாவது கம்பெனியை பத்தி எழுதுவாங்க எல்லாமே வரிசையா வர ஆரம்பிச்சிருங்கிற தான் இவங்க பண்றாங்க இதை விட நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் அதிமுக காலத்துல தமிழ்நாடு கொலை மாநகரமாக மாறி தகவல் வந்துச்சு ஜூனியர் இடம்ல பருப்புல ஊழலு ரேஷன் கடை அரிசியில் ஊழல்னா போட்டாங்க அப்ப இதே ஸ்டாலின் ஊர் தூக்கிட்டு போயிட்டு நான் சொல்லல ஜூனியர் விகடன் சொல்றாங்க நியாயப்படுத்துனீங்களா அப்ப அந்த தகவல் ஒரு பத்திரிகையில வந்தா ஜூனியர் விகடன் ஒரு பத்திரிகையில வந்தா அதுல உண்மை தன்மை இருக்குது நானே சொல்லல இது பத்திரிகையில வந்திருக்குன்னு அப்ப மாறுதீங்க கிச்சன் கேபினட் நடக்குது துர்கா ஸ்டாலின் தான் எல்லாமே இந்த கட்சியில அவங்க அவங்கதான் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாங்க விகடன்ல அப்ப நீங்க இது மாதிரி எஃப்ஐஆர் போட்டீங்களா சமீபத்தில் எல்லாத்தையும் எழுதினாங்க அறிவாலயமே வந்து மகேஷ் அன்பில் மகேஷ் தான் இயக்கறாரு அப்படின்லாம் எழுதுனாங்க இவங்க குடும்பத்துக்குள்ளார எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது மாப்பிள்ளைக்கு மகனுக்கு சண்டை வந்துருச்சு இவர் இப்போ போய் மக வீட்டில் கோச்சிக்கிட்டு எழுதிருக்க நாங்கள் இது மாதிரியான பரவலான தகவல் இவங்க குடும்பத்தை பற்றின ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அவ்வளோ வந்திருக்குது அப்போல்லாம் நீங்கள் இவ்வளோ சீரியஸாக நடக்காமல் ஒரு கேஸ் வழக்குன்னு போகாமல் நீங்கள் இப்போ மட்டும் பண்ணுறீங்க இதை விட இன்னொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞர் டிவியை நடத்துகிறது திருமாவளன்னு சொல்லிட்டு அவர் விகடனில் எடிட்டராக இருந்தவர் நீங்கள் விகடனில் இருக்கிறவங்கள தான் நம்பகத்தன்மையாக கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறாங்கன்னு வைக்கிறீங்க உதயநிதியோட உதவியாளர் செந்திலுங்கிறவர் ஆனந்த விகடனில் நிருபராக ஒரு சப் எடிட்டராக ஒன்று வந்திருக்கார் அவர் கூட்ட இடன்ல இருக்கறவங்க இவங்க உங்களுக்கு நம்பகத் தன்மையாக இருக்கற தான் இவங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறாங்க சரி நீங்க அவ்வளோ நல்ல பத்திருக்கேன்னு நீங்க அதிமுக ஆதிලා அவங்க எழுதுறப்பலாம் பயன்படுத்திட்டு இன்னைக்கு உங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்கங்கறப்ப நீங்க கள்ளத் தெரிச்ச அது என்ன அர்த்தம் இவங்களுக்கு சிக்கல அதுதான் இவங்க ஒவ்வொருத்த இந்த விஷயத்துல ஏன் அவ்வளோ சீரியஸா போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல நீங்க அது இல்ல இது ஸ்டாலின் நாலேஜுக்கே தெரியாதுன்னு வழக்கு எஃப்ஐஆர் பதிவுயே இருக்கு திரு சௌக்கு சங்கர் போன்றவர்கள் சொல்றாங்க முதல்வருக்கே ورக்கே தெரியாம இதெல்லாம் சார் அவருக்கு எதுவுமே தெரியாது நானே யாருக்கு ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது நீங்க அப்ப சௌக்கு கரெக்ட் சொல்றாரா இல்ல அவர் சொல்றது கரெக்ட்ட தான் நீங்க அவருடைய பார்வை எப்பயுமே என்னன்னா அவர் ஒரு ரூமுக்குள்ளார அடைஞ்சு குவாரே அந்த ஒரு நாலு பேர் சுத்தி வச்சுக்குவாரு அந்த நாலு பேர் சொல்றது தான் அவருக்கு உலகம் யார் அந்த நாலு பேர் இப்போ இருக்கிறவங்க இல்ல நீங்க இப்போ அதிகாரிகள் வட்டாரங்கள் வந்துருச்சு இப்ப நீங்க முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பாத்தீங்கன்னா அவர் துரைமுருகன் இருப்பாங்க நேரு இருப்பாங்க டிஆர் பாலு இந்த மாதிரி எந்நேரமும் அறிவாலயத்தை அவரை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அவரோட பேச்சுக்கள் தான் அங்கே எடுப்படும் இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டி இவர் எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்களோட பேச்சை கேட்பாருங்கிறது சொல்றேன் அதிமுக காலத்துல போக்குவரத்து துறை சார்பா வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் மொத்தமா தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு பண்ணாங்க அப்ப அந்த அமைப்பு சார்ந்தவங்க வெளியில இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க இது நூறு சதவீதம் நான் அறிவாலயத்துக்குள்ளார இருந்தப்போ நடந்த சம்பவம் இது யாருமே இல்லைன்னா அது பஸ் ஸ்ட்ரைக் நடந்துனுங்கம்மா அவங்க க கவர்மெண்ட்டே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போக்குவரத்து துறையை ஃபுல்லாக இது பண்ணுறாங்கம்மா அப்போ அந்த அமைப்பில் வந்து இவரை பார்க்க வராங்க தினேஷ்னு சொல்லி இப்போ இவர் சிஎம் ஸ்பெஷல் இவங்கள பார்க்க வராங்கன்னா தோமுசா அமைப்பு தான் திமுகவோட தோமுசா தான் அவங்களே தான் அதுதான் அவங்க அந்த பிரச்சனை பண்ணதுமே தோமுசா தானே அப்போ ரொம்ப வாய்ஸா பண்ணது தோமுசா தான் இவரோட ஸ்பெஷல் பர்சனல் ப்ரெஸ் செக்ரட்டரி இப்போ தினேஷ் தினேஷ் ஆமாம் அவர் ஒன்றும் ஐஏஎஸ் கிரேடோ ஐபிஎஸ் கிரேடோ கூட கிடையாது அவர் என்ஜிஓ கம்பெனி இந்த இதில் இருந்து ஏன்னா பிகேஓட இருந்து அவருக்கு ஒரு செக்ரட்டரி மாதிரி அப்பாயின் பண்ணாங்க அவளை தான் அவருமே ஸ்டஃப் இல்லாதவருங்கிறதுக்கு சொல்கிறேன் இவரோட கேள்வி இவரை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த அமைப்பில் இருந்து வந்திருக்காங்க அப்படின்னோட அவர்கிட்டே கேட்குறாரு அவங்கள பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறாரு பாருங்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லணுங்கிறத கேட்டுப்பாங்களா அதை சொல்றாங்க அதுக்கு நான் என்ன சொல்லட்டும் அவர்கிட்டே யார் தினேஷ் ஓ அதாவது தினேஷ் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிஏ தினேஷ்கிட்டயே கேட்கிறாரு அப்படின்னு நீங்க அதை விட இன்னொரு விஷயம் அவர் இவங்க இத சொல்லுவாங்க நீங்க அதுக்கு இப்படி நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னார்ல அது அவங்க வந்து சந்திக்கிறப்ப ஒரு வார்த்தை வராம அவங்ககிட்ட அப்படியே சொன்னாரு நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அங்கதான் இருந்தோம் திரு ஸ்டாலின் அவர்களுடைய சொப்பு இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லிக்கு சீப் மனிஸ்டர் ஆயிருக்கார் நீண்ட காலமாக அவர் அரசியல் தானே துரைமுருகன் தனிப்பட்ட முறையில ஒரு வார்த்தை சொன்னாருங்க அந்த இடத்துல நானு இருந்தேங்க அறிவாலயத்துக்குள்ளார நடந்த ஒரு சம்பவத்துல அவர் மகனுக்கு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்கீங்க போல தெரியுது ஒரு மகன்தெல்லாம் தெரியணுமா நான் சொல்லணுமான்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு மகனுக்கு எம்பி சீட்டு மறுக்கப்பட்ட சூழ்நிலையில அப்ப இவர் ஒரே வார்த்தை சொல்றாரு நான் இந்த மண்ணு மூட்டையை சம்மந்துகிட்ட அடுத்த முதலமைச்சர் ஆக்குறன்னு நான் நிற்கிறேன்ல அப்போ அப்ப என் மகனுக்கு இவர் கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கறது யாருக்கிட்ட சொன்னார் இது இது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள் அவர் மகனுக்கு சீட்டு மறுக்கப்படுதுங்கிற காரணத்துல கோவத்துல சொன்னா அவருக்கு காதுக்கு போகும்னு தெரிஞ்சுக்கிட்டே சொன்னார் தெரிஞ்சு சொல்றேன் ஆமா அப்ப அவங்களுக்கு அந்த ஸ்டெப் பாயிண்ட் தெரிய தெரிஞ்சு தானே அவங்க ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அந்த வார்த்தைகள் வரதுக்கு காரணமே அதுதானே அதுதான் வெளிய வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல அவங்க பர்சனலா நாலு செவத்துக்குள்ள உட்காந்து கட்சி பர்சனல்ஸா சிஎம்மா இருக்கிறாங்க இது ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு இன்னைக்கு சொல்றீங்க அவங்க அன்னைக்கு ஆட்சி இல்லாத போதுங்க இது இன்னைக்கு அதிகாரம் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிருப்பாரு ஸ்டாலின் அதுதான் இல்ல நீங்க இங்க கட்சியவே உங்களை பேலன்ஸ் பண்ண முடியாம இருந்த சூழ்நிலையில இவரை கொண்டு போய் இவரை சிஎம்மா உட்கார வச்சோன்னா இங்க ஒரு பெரிய லாபியா இருக்குது கடல் மாதிரி அதிகாரிகள் இருக்காங்க இருக்காங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் அவங்க ப்ரொஃபைல் இதெல்லாம் இவ்வளோ இருக்குங்கிறப்ப அவர்னால அதை பேலன்ஸ் பண்ண முடியல இப்போ நான் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொன்னேன் அப்படின்னா அவர் சவுக் சங்கர் சொன்னதுக்கு தான் சுற்றி வரேன் இப்போ இப்போ எப்படி இவர் தினேஷ் சொன்னதை இவர் செய்கிறாரோ இது மாதிரி ஒரு நாலஞ்சு அதிகாரிகள் அவரை சுத்தி இருக்கிறாங்க இப்போ இந்த அதிகாரிகள் தான் அவர் ஆப்ரேட் பண்றாங்க அவர் காதுக்கு எதையும் கொண்டுட்டு போறது கிடையாது சில விஷயங்கள் என்ன மேட்டர்னா இப்போ இந்த நாலு பேர் குறிப்பிட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே ஏடிஎம்கேல உச்ச கட்டத்துல பீக்கல இருந்தவங்க யாரு திரு ஸ்டாலின் அவர்களோட இப்ப இருக்கிறாங்க அவரோட சிஎம் செக்ரட்டரி யார் யார் உதயசந்திரன் போன்றவர்கள் எல்லாம் சொல்றீங்களா நான் டேவிட் ஆசீர்வாதம் தாங்க மெயின் அவர்தான் தான் இங்க பாச அவரு நீங்க எந்த அளவுக்கு அவர் ஒரு நம்பகத்தன்மையா ஏடிஎம்கேல வச்சிருந்தாங்கன்னா கூவத்தூர்ல கொண்டு போய் எல்லா எம்எல்ஏங்களையும் அடைக்கிறாங்கல்ல அந்த கண்ட்ரோல் ஐஜி இன்டெலிஜென்ஸா அவரை போடுறாங்க அப்ப பாத்துக்காங்க அதாவது மொத்த எம்எல்ஏவையும் கொண்டாந்து ஒரு இடத்துல அடைக்கிறப்ப அங்க ஒரு அதிகாரி நமக்கு ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு இடமா இருக்கணும்னு போடுவாங்கல்ல அந்த இடத்துல ஐஜி இன்டெலிஜென்ஸா வராது

தான் சாதகமா இருக்கிறாங்க அதையும் மீறி இவங்க திமுகவோட கவர்மெண்ட் கெட்ட பேர் வர அளவுக்கு நடந்துக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் யார் யார் இருக்காங்க டேவிட் ஆசீர்வாத இவர் இன்டெலிஜென்ஸ் நீங்களே பொறுப்பு இந்த நானே பொறுப்பு நானே பொறுப்பு அவர் ஏடிஎம் கேக்கு இப்போ ரிப்போர்ட் பண்றாரு கேக்கு ரிப்போர்ட் பண்றாங்கிறத விட இப்ப மந்திரிகள் வீட்டுக்கு ரைடு போறதுக்கு முன்னாடியே தகவல் கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாரு இவ்வளவு குற்றப்பத்திரிகை கொடுத்தீங்களா கவர்னர் புகார் நடந்திருக்குது தவறு நடந்திருக்கு ஏன் இன்னும் யாரையும் கைது பண்ணல ஏன் எவ்வளவு வீட்டுக்கு போனப்பையும் எதுவும் எடுக்க முடியல ஏன்னா அவங்க ஆபிசர்ஸ்ங்களா அங்க ஸ்பையா இருக்கிறாங்க இப்ப ஒண்ணு அங்க நடந்ததை பொய் ஊழல் நடந்துச்சு நீங்க சொன்னதா பொய்யன்னு ஒத்துக்கணும் இல்ல இன்னைக்கு நீங்க இன்கேபலா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லணும் அதுக்கு இந்த ஆபீஸர் இல்ல டிவிஎஸ்சி எப்படின்னா உடனே எல்லாம் அரெஸ்ட் பண்ற இதெல்லாம் முகாந்திரம் கிடையாதுன்றாங்க நான் திமுகவினர் பல பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தது அவங்க சொல்றாங்க

டேவிட் ஆசீர்வாதம் என்ன விரும்புறாரு என்ன மாதிரி டைரக்ஷன்ல போகணும்னு நினைக்கிறாரோ ஆட்டோமேட்டிக்கலி இவர் மேல இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஸோ இவரும் அந்த வகையான இதுதான் பண்றாரு அதே மாதிரி உமானாத் இருக்காரு சிஎம் செக்ரட்டரி அவர் பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் மந்திரியா இருந்தப்ப ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செக்ரெட்டரியா இருந்த இப்ப விஜயபாஸ்கர் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்க நாளைக்கு அவர் வீட்டுக்கு சிபிஐ ரைடு போனப்போ சொன்னீங்க அப்போ அவருக்கு கொரோனா சமயத்துல இதில் ஊழல் அதுல ஊழல் எல்லாத்துலயும் அடிச்சுட்டாங்க மக்கள் உயிரை காப்பாத்தாம காசு சம்பாதிக்கிறாங்கன்னு பேசுனீங்க அப்ப அந்த எவ்வளோ அலிகேஷன் வச்ச மினிஸ்டருக்கு ஆளுநாளா இருந்த செக்ரட்டரிய தான் இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு வந்து சிஎம் செக்ரட்டரியா வச்சிருக்க சரி சரி நீங்கள் அதே மாதிரி இப்போ அவர் சவுக்கு சொன்ன மாதிரியே இந்த போலீஸுங்க நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் கார்த்தி தான் பண்றாரு போறாருன்னு நாங்கள்ல இதே தாமரை தாமரைகன்னு ஏடிஜிபி டோலர் இருக்காரு அவர் தான் இப்போ போலீஸ் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே பார்த்துக்கிறாரு அவர் ஏடிஎம்கே பீரியடில் பத்து வருஷம் உச்சகட்ட பீக்கில் இருந்தாரு வாசினி ஈவின் இன்டெலிஜென்ஸில் கூட அவரை ஏடிஜிபியா சரி அவரை கூப்பிட்டு வந்து தான் இன்னைக்கு எல்லன் டோலை வச்சு இப்போ போலீஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் போக்குவரத்துலாம் நடத்துறீங்க நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த வளையமே ஃபுல்லாகவே ஏடிஎம்கே ஃபுல் சாதகமாக இருந்த அதிகாரிகள் நீங்க இங்கே அப்படியே வச்சுட்டு நீங்க ஒன்னும் இல்லை ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஜெயலலிதா சிஎம் ஆனோன்னு நீங்க பார்த்துருக்கீங்களா கையெழுத்து போட்டு சிஎம் ஆன அடுத்த நிமிஷமே எல்லா ஆஃபீஸரையும் ஒரு பெரிய பட்டியலே வரும் நாற்பது ஒரு அறுபது பேர் எண்பது பேர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இவங்க போன தடவையும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் இருந்தப்ப பண்ண தப்பே அதிகாரிகள் பேச்சை கெட்டுட்டு கட்சிக்காரவங்கள விட்டாங்க கட்சியை வீணாக்கிட்டாங்க சரி நீங்கள் திமுக வட்டாரத்தில் ஒரு வீடியோ வைரலாக போச்சு மேபி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஜே அன்பழகன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து வள்ளுவர் கோட்டத்துல ஒரு கூட்டம் நடக்குது மேடையில ஸ்டாலின் இருக்காரு அவரை வச்சுக்கிட்டே சொல்றாரு நீங்க அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தா அதிகாரிகள் பேச்சா கேட்காதீங்க கட்சி கெட்டதுன்னு பார்த்து செய்யுங்க நீங்க அதிகாரிகள் பேச்ச கேட்டீங்க நீங்க அதிகாரி உங்களை விட்டு போயிட்டாங்க நீங்க நான் கட்சிக்காரவங்களை யோசிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியில திரும்பி ஆட்சி இருந்திருக்கும் இப்ப அந்த தரவை என்ன தப்பு நடந்துச்சோ இப்ப இதே தான் இப்பயும் பண்றாங்க இவங்க சுத்தி வச்சிருக்கிற ஆட்கள் எல்லாமே சரி கே சரி அவங்க கொண்டுட்டு கொண்டு பியூரோக்ஸ்ல இந்த இஷ்யூ இருக்குன்றீங்க அண்ணாநகர் கார்த்திக் போன்றவர்கள் ஏற்கனவே அவர் வந்து அறிவிக்கப்படாத தலைமைச் சொன்னீங்க எனக்கு ஓகேவா கார்த்திக் ஊயிஸ் கார்த்திக் கார்த்திக் என்ற ஒரு பர்சனாலிட்டி திரு அண்ணாநகர் மோகனுடைய மகன் அவர் வந்து இளைஞர் இளைஞரணியில் இருக்காரு இதை தவிர்த்து அவருடைய லாபியா கட்சிக்கு வளர்ச்சிக்கான என்னென்ன வேலைகளை செய்து கொண்டு அண்ணா அண்ணானு அவர் இளைஞர் பேசிருக்கீங்களா கார்த்தியோட அண்ணா நான் கார்த்தியோட பேசிருக்கீங்க எப்படிப்பட்ட மனிதர் அவர் கார்த்தி இல்ல ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாரு அதாவது எல்லாம் ஒரு எங்கேஜ் என்கேஜ் எங்கேஜ் ரொம்ப எனக்கமா பேசக்கூடிய அனைவர் எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் பிரியமா பேசுவார் பழகுவார் தனிப்பட்ட முறையில ஒண்ணும் ரஃப்பான கேரக்டரு அந்த மாதிரி ரொம்ப திம்முற பிடிச்சவங்க அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார் ரொம்ப எப்பயுமே பொலைட்டாக இருக்கக்கூடிய ஆள்தான் அதனால இவங்களுக்கு வந்து இவங்க ஃபேமிலியோட ஒரு கஜானா மாதிரி யாரு கார்த்தி அண்ணா கார்த்தி வந்து இப்ப திமுகவுடைய கஜானா சபரிசனோ உதயநிதியோ நேரடியாக இறங்கி தொழிலதிபர்கள்ட்ட பெரிய கான்ட்ராக்ட் விஷயமோ போக்குவரத்து விஷயமெல்லாம் பேசக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை ஏன்னா இப்ப அப்படி பேசினா வெளியில எக்ஸ்போஸ் ஆயிரும் அப்புறம் மாப்பிள்ள அரசியல் பண்றாரு மகன் அரசியல் பண்றாருன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு ரிலையபிளான ஒரு ஆள் தேவைப்படுது சரி அவங்க அவங்களுக்குன்னு ஒருத்தவங்க வச்சுக்கிறாங்க இது வந்து இப்போ நூறு சதவீதம் அண்ணாநகர் கார்த்தி சபரிசன் ஆள்

திமுக தவறு செய்யவில்லை ஜிஸ்குவாருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல நாங்கள் நியாயமான கட்சின்னு திமுக பத்தி பேசுறதுக்கு தேமுதிகல இருந்து ஒருத்தர் வந்து பேச வேண்டியதா இருக்கு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அவர் சன்ரைஸ் ஜெய்சிங்ல அவர் எடிட்டராக இருக்கிறாரு அவர் எதுக்காக வச்சிருக்கிறாங்க நீங்க அவர் ஆக்சுவலா இவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்டைலு நீங்க சொன்னீங்கல்ல இப்ப ஆரம்பத்துல சொன்னதுலேயே அந்த இடத்துல பேச விடுவீங்கன்னு நினைச்ச நீங்கள் விடல இந்த கட்சியில் வந்து தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அந்த கட்சியை பற்றி பேசு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏடிஎம்கில் ஜெயலலிதா பண்ணுறது இப்போ திமுக வேறு ஸ்டெயிலு

அந்த பொருளாதார ரீதியாக அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பெரிய ஆட்கள் இப்ப ஜோயல் மாதிரி இளைஞரணியில துணை செயலராக வச்சிருக்காங்க அந்த மாதிரி நிறைய மாவட்டத்தில் எல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாங்க தேமுதிகால பறந்த பார்த்திபன்ல இருந்து அவர் இளங்கோ ஒரு மூணு நாலு பேர் அவங்க விஜயகாந்த் எப்பயுமே இருக்கிறப்ப ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க அது அவரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கொள்கை பருப்பு துணை எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்தாங்க இப்ப அதே மாதிரி கான்ஸ்டன்டைனுக்கு என்ன வேலைன்னா விஜயகாந்த் எல்லா மேடையிலையும் இது வரைக்கும் பேசுற எல்லா பேச்சுகளும் ரவீந்திரன் எழுதி கொடுத்தது தான் அவருக்கு ஃபுல் ரைட்டர் கேப்டன் டிவி நியூஸ் எடிட்டிங் போக்குவரத்து பார்த்தவர் அத தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டு இவங்க இவ்வளோ நாள் முரசிலையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர் வாரியத்தலைவர் கேட்டாரு அதை கொடுக்க விருப்பம் இல்ல அவர் பத்திரிகையை சார்ந்திருந்தனாலும் எழுதக்கூடிய திறமை இருந்தனால தூக்கிட்டு போய் சார் ரைசிங் சென்ட்ல வச்சுக்கிட்டாங்க இதுதானே சொல்றேன் தவிர எல்லா கட்சியிலையும் செஞ்சாங்க அமமுக மேலே கோவமா உடனே அங்கேருந்து தூக்கிட்டு வந்துருவாங்க சீமான் மேலே கோவமா உடனே அங்கேருந்து ஒரு ரெண்டு பேரும் தூக்கியவன் அந்த கட்சிக்கு ரொம்ப கூவரம் அவனை தூக்கிட்டு வாங்குவாங்க இதுதான் அங்க பேசுறவங்கள தூக்கிட்டு வர்றதா திமுக செயலை நீங்க சொன்னதுக்காக சொல்றேன் கம்மிங் பேக் அந்த ஊரு ரவீந்திரன் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவரே சொல்றேன் வெளியால் வந்து தான் இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குதுங்கிறேன் திமுக இருக்கவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா திமுக இருக்கவங்களுக்கு தெரியுங்க என்ன நடக்குது இது உண்மையிலேயே இங்க கம்பெனி தான் நம்ப போய் எதுக்கு அமா அந்த ஜி ஸ்கொயர் சொல்றாங்க அவங்களோட கம்பெனி தான் அது நம்ம ஏன் போய் சொல்லிக்கிட்டு நுட்றாங்க செஷாக்கள் அவர் என்ன ஸ்டேட்மென்ட் கொடுக்கறார்னா நீங்க அந்த எஸ் ஃபார் செந்தாமரி ஆமா நான் கேட்டேன் எஸ் சபர்சன்ங்கிறது கேன்றது கார்த்திகனா னு அப்டின்னா அவர் அதுக்கு என்ன பதில் கொடுக்கறாரு நாளைக்கு ஒரு கம்பெனி இருக்குனா அது ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு நான் ரவீந்திரன் சொல்ல முடியுமா மா எம்ல இருந்தா மாதேஷ் சொல்ல முடியுமா அப்டின்னாரு இருந்தா பேப்பர் இருந்தா காட்டுங்கன்றறல நான் அவருக்காகவே வச்சிருக்கிறேன் பேப்பர் நீங்க அந்த கம்பெனி

இல்ல மூணு பேரும் டைரக்டர்ஸ் சபரீசன் சபரீசனுடைய மனைவி கார்த்தி மூணு பேருமே தான் இருக்காங்க நீங்க சொன்னது கரெக்டு தான் அந்த எஸ்சி இவங்களுக்கு தான் எஸ்ஏ அவருக்கு தான் கே இவருக்கு தான் செசாகத் தான் செஷாகதான் செஷாகத் தான் செஷாக்தும் ஜீஸ்கோயிருக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் ஜீஸ்கோயிருக்கு கீழே ஒரு நாற்பது கம்பெனி வச்சிருக்காங்க எல்லாமே அவங்க ஆளுங்க தான் அவங்க பணம் தான் அப்படின்றீங்க செசாக்கு வந்து இவங்க இது அவங்க நிறுவனம்னே வச்சுக்கோங்க ரைட்டு ஏதோ அது ஜி ஸ்கொயர் கீழே வருதா இல்லை ஜி ஸ்கொயருக்கு மேலே வருதா ஜி ஸ்கொயருக்கு மேலே தான் வரும் ஏன்னா நீங்கள் ஜி ஸ்கொயரோட காசுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன் இவங்களுக்கு எப்படி லாபினா இப்போ இவர் ஒரு செக்ரட்டரி அறிவிக்கப்படாத சீஃப் செக்ரட்டரினு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா இவர் தான் எல்லாத்தையும் முடிவு நான் நான் விளையாட்டுக்கு கார்த்தி நீங்க ஒரு நாள் செக்ரட்டரியேட் போங்க அண்ணா நகர் கார்த்தி வரப்ப நீங்க செக்ரட்டரியேட் போங்க எத்தனை ஓஏ வந்து வாசல் நிற்கிறான் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் இவர் வராருன்னா வந்து நிற்கிறான்னு நீங்க போய் பார்த்துட்டாங்க கண்ணாநகர் கார்த்திக்கு சல்யூட் அடிக்கிறாங்க அப்போ செக்ரட்டரியேட்ல மினிஸ்டருங்க போற லிஃப்ட ஹோல்டு பண்ணி வச்சு இவருக்கு எத்தனை ஆபிசர் வெளியில வந்து நின்று இவர் பேசி கூப்பிட்டு போறாங்க நீங்க ஒரு நாள் செக்ரட்டரியேட்ல போய் நடக்குதா இப்ப வரைக்கும் நீங்க போய் பாருங்க சார் அவர் ஒரு எம்எல்ஏவும் இல்லை சார் ஒன்றுமே கிடையாது கட்சியில் ஒரு இளைஞர் மேலே யாரை இவங்க தான் அப்படின்னு கை காட்டுறாங்களோ அதிகாரிங்க அவங்களுக்கு தான் நாளைக்கு சலாம் போட்டாகணும் இவர் கையில் தான் கண்ட்ரோலு நீங்கள் இந்த இவருக்கு என்ன வேலைனா கான்ட்ராக்ட் விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர் போக்குவரத்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு போலீஸ் ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் முன்னெல்லாம் வந்து லோக்கல் மாவட்ட சிலர் மந்திரிங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு உங்களுக்கு வேண்டுங்கிற அதிகாரிகளை மாத்திக்கங்கன்னு இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை ஃபுல்லாக இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு முப்பது நாற்பது இன்ஸ்பெக்டரை மொத்தமாக இப்போ மாத்துறாங்கன்னு பேனல் வருது இல்லை அதுக்கு எல்லாமே இவர் தான் பொறுப்பு இவர் தான் லிஸ்ட்டு கொடுப்பாரு அதுக்கு உண்டான அமௌண்ட்டும் இவர்கிட்ட தான் வாங்குவாங்க இவர்கிட்ட தான் கொடுப்பாங்க இப்போ இது மாதிரி நிறையா ஆப்ளிகேஷன்ஸ் வரும் போக்கு போஸ்டிங் போடுறாங்க இதெல்லாம் இந்த பணத்தை வச்சிருக்கப்ப இது ஏன் எப்பயுமே திமுக பீரியடில் ரியல் எஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்காக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்றில் தான் கண்டவனெலாம் அந்த வேணும் சொல்கிற மாதிரி கிளி ஜோசியம் பார்த்தவனா ரியல் எஸ்டேட் புறக்காராய் கோடிஸ்வர நாங்கிற மாதிரி அது ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துச்சுன்னா இவங்க ஃபுல்லாக பிளாக் மணியை கொண்டு போய் லேண்டில் தான் அடிப்பாங்க இப்போ ஜி ஸ்கொயர் வேலையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் நாளைக்கு இப்போ நீங்கள் ஒரு இடம் வச்சுருக்குறீங்க உங்கள் பேரில் இருக்கு ஆனால் அதில் ஒரு ரெண்டு மூணு பேப்பர்ஸ் கொஞ்சம் பிரச்சனை லிட்டிகேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறீங்க இல்லை நானே டீம் வச்சுருக்கிறேன் இதை மீறி இப்போ இவங்க இந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா இடத்த ஆக்கிரமிக்கிற அளவுக்கு இடத்த மிரட்டி எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஜி ஸ்கொயர் பட் இவங்க ஆரம்பத்தில் இப்போ ஒரு நடந்திருக்கு இப்போ நடந்திருக்கு நான் என்கிட்டே ஒரு பாய் இருக்காரு நான் என்ன வேணா உங்களுக்கு ஒரு பேட்டி எடுத்துகிட்டு வந்து வேணா காலை கூட்டிகிட்டு வந்து விட்றேன் ஒரு சதவீதம் தருவார் என்ன என்ன அவர்கிட்ட எப்படி மிரட்டி வாங்கினாங்களா இல்லை இல்லை இடத்த பேசிக்கிட்டே இருக்கிறப்பயே இவங்க மண்ணை போட்டு போடெல்லாம் வச்சுட்டாங்க பேமெண்ட் தரேன்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இவங்க லே அவுட் போட்டு தான் இருக்கிறாங்க காசும் குடுக்கல அவருக்கு ஓனருக்கு கொடுக்கல இன்னும் இப்போ வரைக்கும் குடுக்கல அவர் ஒரு பாய் என்ன சொன்னார் உங்ககிட்ட அந்த பாய் இல்ல அவர் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருந்தா எனக்கு கொஞ்சம் பேசி செஞ்சு கொடுங்க அப்படின்னாரு காசியாவது வாங்கி கொடுங்கன்றாரு ஆசை தான் கேட்கறாரு அது இடத்த இதுக்கு மேல அவங்க விக்கிறதுல என்ன ரேட்டுக்கு சொன்னாரு இவங்க என்னது கேட்கறாங்கன்னு நான் சொல்றேன் இல்ல இப்ப நீங்க அவங்க எப்படி பண்றாங்க அடிமாட்டு விலை கேக்குறாங்களோ ஆஹ் அந்த பேச்சே கிடையாது இங்க நீங்க பத்து கோடி கேட்டா இருபது கோடி கூட கொடுக்குறாங்க நான் அதுதான் சொல்ல வர்றேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருக்கிறீங்க அப்புறம் என்ன சார் பத்து கோடி கேட்டால் இருபது கோடி கொடுக்குறாங்கன்னா வாங்கிட்டு கொடுக்கலாம் சார் அது நாளுக்கு நாள் ஆகிறப்ப அதிகாரத்துவம் கைவோங்கிறப்ப நீங்கள் ஒரு திமுறை அதிகாரம் வரப்போ இந்த இடம் வேணும் இப்போ சில இடங்களில் உங்களுக்கு கொடுக்க மாட்டான் ப்ரேமாக இருக்கும் இப்போ ஷீஸ்வரை பார்த்த மாதிரி இடம் இருக்காங்க ஏற்கனவே ஒருத்தன் குடியிருப்பான் ஆனால் அந்த இடத்துல போட்டால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோன்றப்ப அந்த இடத்துல இருக்கவன் வெக்கேட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக பண்ணுற வேலைகள் வந்து இல்லீகல் தானே அது ஓ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு இடம் வச்சுருக்கிறீங்க அந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேப்பர் சரியில்லைன்னு வச்சுக்காங்க ஒரு பத்து கோடி ரூபா அதோட இடம் வேல்யூ சொல்கிறீங்க அப்படின்னா நான் உடனே வந்தோன்னே உன் பேப்பர் பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ணி பேப்பர்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிடுவேன் நீங்கள் பத்து கோடி கேட்குறீங்களா அந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு பிளாக்ல செட்டில் பண்ணிடுறேன் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்து பவர் வாங்கிக்கிறேன் பவர் வாங்கிட்டு நான் லே அவுட்டு போட்டு நான் பண்ணிடுவேன் இப்ப அவங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு புக்கிங்கே கிட்டத்தட்ட வந்து இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ போடுறப்ப சொல்லுங்க கோயம்புத்தூரில் போட்ட பிளாட்டும் முடிஞ்சு இப்போ எங்க மாநில தலைவர் சொன்னாலும் கோயம்புத்தூர் போயிட்டாங்க ஒசூர் போயிட்டாங்கன்னு எல்லா இடத்துல போட்டதெல்லாம் முடிஞ்சு இவங்க அதே மாதிரி இப்ப அதுக்கு டிமாண்டிங்லாம் இருக்கிறாங்க ஏன்னா பேப்பர்ஸ் கிளியர் பண்ணி கொடுத்துறாங்க நம்பகத்தன்மையாக நாளைக்கு கொடுத்துறாங்கிறப்ப நாளைக்கு எல்லாரும் என்ன பிரச்சனை புரியும் தான் இதை நான் சொல்லிட்டா அவங்களுக்கு புரியும் இப்ப என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி பணத்தை கொடுத்த நான் வாங்கி லே அவுட் போட்டு வித்துறேன் வித்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்போ ஒரு இருபது கோடி ரூபா லாபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து கோடி ரூபா இடத்துக்கு வாங்குனது இருபது கோடி ரூபா லாபம் வந்துச்சு இப்போ இந்த இருபது கோடி எனக்கு வெயிட் ஆயிருச்சு ஆமா இப்போ நான் என்ன செய்வேன் உங்ககிட்ட உங்களுக்கு எவ்வளோ ஒயிட் கொடுக்கணுன்னா இப்போ பத்து கோடி ரூபாய்க்குனா பாதி தான் வைட்டு கேட்பீங்க ஒரு அஞ்சு கோடி ரூபா எனக்கு ஒயிட்டு கொடுத்துருனா அந்த நான் கொடுத்த அஞ்சு கோடி பிளாக்கை மட்டும் ரிட்டன் வாங்கிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அஞ்சு கோடி ஒயிட்டில் கொடுத்துருவேன் இடத்தை வித்து முடித்ததுக்கப்புறம் தான் ஒயிட்டு ட்ரான்சாக்ஷனே அதுக்கு முன்னாடி உங்கள் கொடுக்கறது பவர் வாங்குறது எல்லாமே ப்ளாக்ல தான் சரி சரி இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டேனா இப்போ உங்களுக்கும் டீல் முடிஞ்சு எனக்கு பணம் வந்து பத்து கோடி தான் போட்டேன் ஆனால் பதினஞ்சு கோடி எனக்கு ஒயிட் ஆகிடுச்சி பிளாக்கை ஒயிட் ஆக்கிட்டேன் ஸோ வேலை முடிஞ்சிச்சு இப்போ இவங்க அதை தான் பண்ணுறாங்க பிளாக்கை இவங்க வந்து வெயிட்டாக மாற்றுறாங்க இவங்க இந்த ரியல் எஸ்டேட்டுக்குள்ளார இறக்குனா தான் டபுளிங்கும் பண்ண முடியும் ஈஸியாக ஒயிட் ஆக்கவும் முடியும் அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது அதனால ஜீஸ் கடல் சைடு போடுறோம் அப்படின்னா சி 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 ஷோர்பெல்லாம் அவங்கள்கிட்ட ஈஸியாக இருந்தானே உங்களுக்கு ரொம்ப டெவலப்பிங் ஏரியா அதனால அவங்க எல்லாம் வாங்குறதுக்கு விருப்பப்படுறாங்கிறதுனால தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் முழுக்க அங்கேயே இருக்குது இப்போ வந்து சென்னையில் மட்டும் இல்லாது தமிழ்நாட்டின் பல முக்கிய நகரங்கள் ஃபுல்லாகவே இந்த ஜி ஸ்கொயர் ஆக்குபை பண்ணிட்டாங்க அதே போல் அண்ணாநகர் கார்த்தி தான் அதற்கு மூளையாக செயல்படுறாரு அவர் தான் பொருளாதார ஹெல்ப்லாம் ஃபுல்லாக இவர்கிட்ட இருக்கிற பணத்தை தான் அங்க கொடுக்குறாரு பத்து ரூபா போட்டு எண்ணூறுரூவா எடுக்கிறாங்களா இல்லை பத்து ரூபா போட்டு இருபது ரூபா எடுக்கிறாங்களா இல்லை இல்லை பத்து ரூபா போட்டு இரநூறுவா எடுக்கிறாங்க நூறு கூட இல்ல நூறுலாம் கிடையாது இரநூறு ஏங்க உங்களுக்கு அங்க ஃபுல்லா டபுளிங் தாங்க உங்களுக்கு எவ்வளவு ஆனாலும் நீங்க சாதாரணமாக ஒரு ஏக்கர் கணக்குல வாங்குறப்ப நீங்க பல்க்கா வாங்குவீங்க அப்ப உங்களுக்கு ஏக்கர் கணக்குல காசு குடுத்துருவேன் சார் பத்திர பதிவு சதுர அடி போடுறப்ப சதுரடி ஸ்கொயர் ஃபீட்ல ரேட் போடுறப்ப அது எவ்வளவு தூரம் நீங்க போய் நிக்கும் ஒரு ஏக்கர் நாலு கோடி ரூபாய்க்கு வாங்கறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் சதுரடி எட்டாயிரம் ஒன்பதாயிரம் சொல்றேன் அப்ப நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட முப்பது கோடி நாப்பது கோடி கிட்ட போயிடும் இல்ல அப்படி பார்த்தால் அரசாங்கத்துக்கு இந்த பத்திர பதிவு மூலமா ஒரு அமௌண்ட் போகுமே கருவூலத்துக்கு போகுமே அதெல்லாம் ப்ராப்பராக போதா இல்லையா அது எப்படி போகாமல் இருக்கும் அதில் என்னங்க இருக்குது ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு இடத்த விற்கிறப்ப நான் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுல இருக்கு நான் போய் கவர்மெண்ட் கட்டாமல் இருக்கிறதுல எனக்கு அதெல்லாம் கட்டிடுறேன் அது எல்லாம் கட்டி தாங்க செய்வாங்க அதெல்லாம் கட்டாமல் அவங்க அரசாங்கத்தோட பணத்தை வந்து வரி ஏற்பு செய்துட்டாங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதாக கொடுத்துருவாங்க ஆனா இவங்க வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க சரி கெவின் வந்து இப்போ சாதிக் பாஷா நண்பர் வந்து அதெல்லாம் நடஞ்சா ஜி ஸ்கொயர் நூறு சதவீதம் கிடையாது சார் இதில் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது ஆக்சுவலா என்ன அப்படின்னா கெவினுக்கு இவங்களுக்கு இன்னைக்கு இல்லை இவர் வந்து முன்னாடியிலேருந்தே இருந்தே திமுகவுக்கு கெவின் மேல கோவம் எதுனால அப்படின்னா ஒரு சாதிக் பாத்ஷா கொள்ளைப்பட்டது அரசியல் கோலன்னு நான் சொல்ல அவங்க மனைவி சொன்னாங்க அவங்க தான் அலிகேஷன் வைக்கிறாங்க நீங்க அவங்க மனைவி பிரேம்ல பேட்டி கொடுத்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களை கூட்டிட்டு வந்து ஒருத்தவங்க நின்பாட்டி பேட்டி சொல்ல வச்சுட்டு பேட்டி முடிஞ்சோன்னு ஒருத்தர் கூப்பிட்டு போவார் அவர் தான் கெவின் சரி லாஜிக் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அதாவது அவர் அவர் சாதிக்கு இறந்ததுக்கு அப்புறம் அவர் மனைவியை பாதுகாப்பா ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து பேச வச்சு திரும்பி கூட்டிட்டு போன இடத்துல இருந்தவர் கெவின் இந்த கோபம் இவங்க மேல இருக்குது இன்னொரு விஷயம் இப்போ கெவினை இவங்க டார்ச்சர் பண்ணுறதுனாலையோ செய்கிறதுனாலையோ சாதிக்கு பாட்சா விஷயங்கள் ஏதாவது வெளியில் வந்தால் கூட இவங்களுக்கு மறைமுகமாக ராஜா மேலேயும் கனிமொழியும் மேலேயும் இருக்க கோவத்தையும் தாவத்தையும் தீர்த்துக்கலாம் அவரை வச்சு அப்படியா ஆமாம் ஓ அவர் நாளைக்கு ஏதாவதுனால ஏதாவது சாதிக்கு பாச்சா நூறு சதவீதம் சாதிக்கு பாட்சா வந்து அவர் ராஜாவோட நெருங்கிய நண்பர் அவருடைய தொடர்பில் இருந்தாருங்கிறப்ப அப்போ நாளைக்கு இவங்க ஃப்ரேம் பண்ணுறலாம் அவங்களோடைய பணம் இங்கே இருந்துச்சுங்கிறாங்க ஏதோ ஒரு கன்ஃபஷன் சிபிஐ சொல்லாத நாளைக்கு இவர் சொன்னால் கூட இதை வச்சு நாளைக்கு இவங்களுக்கு கையில எடுக்க பாக்குறாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு விரோதமா கனிமொழி இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க அந்த அளவுக்கு விரோதமாக கனிமொழியை பாக்குறாங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்க ராசாவும் அப்படிதான் இருக்காரா நான் ஆராசா இல்ல அவங்களுக்கு டார்கெட்டே அவங்க தானே நீங்க ஒண்ணுமே இல்ல நீங்க ஆராசாவையும் கனிமொழி ஒரு 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 குழுவா பாக்குறாங்களா நீங்க உதயநிதியை இல்ல ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல தான் நிக்கிறாரு ஆராசா ஆமா பக்கத்துல நிக்கிறாங்கன்னா அதுக்குன்னு விலகி வச்சு பக்கத்துல வச்சுக்கிறது தானே நல்லது நீங்க உங்களை எதிரியா எல்லாம் பாக்குறாங்க தூரத்துல வச்சா நீங்க இன்னும் வளர்ந்துருவீங்கல்ல உதயநிதியை இளைஞரணி செயலாரா ஆக்கணும்னு துர்கா ஸ்டாலின் வீட்டில் சண்டை போட்டப்பயே முக்கியமாக அவங்க எப்போ தெரியுமா சண்டை போட ஆரம்பித்தாங்க ராஜா அவர்கள் வந்து இந்த டூ ஜியிலருந்து இறங்கினதுக்கப்புறம் எல்லா ஊர்லேயும் வரவேற்பு கொடுத்தாங்க ஒரு இடத்துல எடுத்து இப்போ கோயம்புத்தூர் போனால் அந்த சுற்றி முட்டே இருக்க பத்து மாவட்ட பதினஞ்சு மாவட்ட சிலர்களும் வந்து நின்னாங்க ஊர் முழுக்க ஊட்டிக்கு போகிற வரைக்கும் கும்பல் நின்றுச்சு அதெல்லாம் பார்த்தோன்னா பயந்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவர்கிட்ட எல்லாமே கட்சிகள் போதே இந்த மாவட்டங்கள் கட்டுப்பாடுகள் போதே அப்படின்னு இப்போ அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் இப்போ பெரம்பலூரில் அவர் கோட்டையாக இருந்துச்சு அங்கே உடைக்கிறதுக்கு சிவசங்கரை மந்திரியாக்கி லாபி பண்ணுறாங்க ஊட்டியில் இவருக்கு லாபி இருக்கக்கூடாதுன்னா ராமச்சந்திரனை மந்திரியாக்கி வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல ஒரு லாபி இருந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி அங்கே இறக்கி விட்டு இவரை உள்ளே விடாமல் வச்சுருக்காங்க அதெல்லாம் அவர் இது ஒரு புது அரசியல் நீங்கள் இல்லை உண்மையிலேயே அதெல்லாம் நடக்கிறது தான் அவர் அதனால தான் ரொம்ப ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க மத்தபடி அவங்க மேல கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க கஸ்டடி கொண்டு ஆமா அவங்க மேல கோவங்கள் இருக்குது கெவினை பொறுத்த வரைக்கும் திமுக இல்லைங்க இப்ப அவர் ஏன் ஜி ஸ்கொயருக்கு பண்ண மாதிரியா அவர் இப்ப இல்ல காசா கிரண்ட்ல இருந்து எல்லா பெரிய கம்பெனிகளுக்குமே நீங்க சாதிக்கு பச்சா கம்பெனி முத கொண்டு சொல்றேன் அவரு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் அதாவது வேலைக்காரன் வேலை தெரிஞ்ச வேலைக்காரன் அப்படிங்கிறப்ப அவங்களால நல்ல இடங்கள் முடிச்சு தர முடியும் நல்ல ரேட்டுக்கு பேச முடியுங்கிறதுனால பெரிய கம்பெனிகள் அவரை வச்சு காயினவர்த்த தான் செய்வாங்க இவர் ஜி ஸ்கொயர் தான் இவங்க கிட்ட அந்த மாதிரியான ஒரு தொடர்புகளோட இருந்திருக்கிறாங்களே தவிர அவருக்கு பணம் வந்து இவங்களை மிரட்டி வாங்கணுங்கிற அவசியம் பேரை பயன்படுத்த அது என்ன அதுல ஒரு சின்ன விஷயம் இப்ப இவர் வந்து பணம் மிரட்டி கேட்டதாக சொல்றாங்க இப்போ ஒரு சின்ன லாஜிக் நான் அவங்க தரப்புல பேசினப்ப என்கிட்ட கேட்கறாங்க வெள்ளிக்கிழமை புக்கு ரிலீஸ் ஆயிரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணிக்குள்ள எல்லா கடைகளிலையுமே விகடன் கிடைக்கக்கூடிய நேரம் அன்னைக்கு இவங்க ஆனால் போலீஸ் எஃப்ஐஆர் ரெக்கார்ட்ல ஒன்போதரை மணிக்கு இந்த மாதிரி நீ எனக்கு ஐம்பது லட்ச ரூபா பணம் தரலன்னா விகடனில் உன்னை பத்தி செய்தி போட்டுருவேன் அப்படின்னு தான் சொல்றாங்க மூணு மணிக்கே கடைக்கு வந்த பத்திரிகையோடதான் ஒம்பதரை மணிக்கு ஃபோன் பண்ணி நான் புக் இரவு ஒம்பதுக்கு ஆமாம் இரவு ஒம்பது மணிக்கு நான் வந்து பணம் கொடு இல்லைன்னா பத்திரிகையில் வந்துடும் வந்த பத்திரிகையை வந்து எப்படி நான் வராமல் தடுக்கிறேன்னு ஒருத்தர் பணம் கேட்க முடியும் உங்களுக்கு புரியுதா அந்த எஃப்ஐஆரில் இருந்த ப்ராக்டிக்கல் பிரச்சனை இப்ப இது ஃப்ரேமிங் என்னன்னா இப்போ இவங்க விகடன் வந்து தொடர்ச்சியாக அப்ப ஒன்றும் இல்லை இப்போ துபாய்க்கு பத்தாயிரம் கோடி பணம் எடுத்துட்டு போனார்னு முதல்ல ஆரம்பிச்சதே அவர் தான் அதுக்கப்புறம் தான் எங்கள் ஆமாம் அதுக்கப்புறம் தான் எங்கள் மாநில தலைவர் நான் உண்மையான அமௌண்ட்டை சொல்லிட்டேன் என்னங்க நான் உங்க தலைவரோட ஒரு படி மேலே போறீங்க இல்லை உண்மையில

அப்படிங்கிறத வெளியில் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டுட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விகடன் மேலே வளர்க்க இதில் சவுக்கு மாரிதாஸ் பெயர் எல்லாம் சம்மந்தப்பட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் வருது நீங்கள் வெறும் விகடன் மேலே இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ விகடன் எஃப்ஐஆர்லேருந்து எடுத்துட்டாங்க நேற்றுக்கு நைட்டு எதனால அப்படின்னா இது மொத்த பத்திரிக்கையாளர்கள் பிரச்சனையாக மாறுது மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ இதே மாதிரி வெறும் விகடனை மட்டும் ஃப்ரேம் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நூறு சதவீதம் இதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் செய்கிறாங்கன்னு நீங்கள் பிராண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஆளுங்க சே விமர்சனம் பண்றவங்க எல்லாத்துலையுமே பேசுறவங்க அப்போ இவங்கள கொண்டு போய் இதோட தான் நாளைக்கு விகடனை டம்மி பண்ண முடியும் ஆமா விடன் செஞ்சுருப்பாங்க போல அப்படியே இப்போ நம்ம இந்த டிஸ்கஷன் வரதுக்கான சூழ்நிலை வெறும் விகடன் மேல போட்டு இருந்துச்சுன்னா நீங்களே முடிவு பண்ணிருப்பீங்க எதுவும் அது வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க சவுக்கு மாரிதாஸ் விஷயத்துல எதுவுமே கைக்கா இல்ல அவங்க இப்ப நீங்க உண்மையிலே சொல்லணும்னா அவர் மாரிதாஸ் முன்னாடி எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாருன்னு தெரியும் டெய்லி ஒரு வீடியோ போடுவார் கடுமையா பேசிகிட்டு இருந்தார் இப்போ வழக்குகள் தொடர்ச்சியா போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் கொஞ்சம் தோய் அடைஞ்சிட்டாருங்கறத உண்மையாக ஒத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு எப்பயாவது ஒரு மாசம் அத்துல ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் போடுற இப்ப இதுதான் அவங்க சக்சஸ் எவ்வளோ எவ்வளவு நான் பேசுறேன் ரெண்டு வீடியோ பேசுறேன் என்னையும் தூக்கி உள்ள பார்ப்பாங்க நாளைக்கு ஒருத்தவங்களோட வேகத்தை குறைக்கிறதுக்கு இவங்க பதவிகளை பயன்படுத்தி உள்ள அதிகாரத்துல வச்சு நம்மளை ஃப்ரெஸ்ட்ரேஷன் கொண்டு போனால் நாளைக்கு பேச மாட்டாங்க அப்படிங்கிற நாளைக்கு வேற பிரச்சனைகள் வருவாங்க இல்லாத பொல்லாத மேட் மேடவுட் பண்ணி போடுவாங்க இதெல்லாம் இவங்க பண்றதுதான் அரசியல் அதெல்லாம் பார்க்காம எப்படி இருக்கு சுதந்திரமா செயல்படுதா இல்லையா தமிழ்நாட்டுல எங்க எது இவங்க இருக்கிறப்ப எப்படி சுதந்திரமா செயல்படும் சினிமா துறையில இருந்தா தான் ஆரம்பித்து ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லா தொழிலையும் இவங்க கால் பண்ணிடுவாங்க அதெல்லாம் நீங்கள் யாரும் சுதந்திரமாக நீங்கள் உங்களுக்கு வியாபாரம் வேணுமா நீங்கள் உங்களுக்கு பத்து ரூபா வச்சுக்கிட்டு ரெண்டு ரூபா சேர்த்து பன்னெண்டு ரூபா என்கிட்ட கொடுத்துட்டு நான் இருபது ரூபாய்க்கு விற்றுக்குறேன் அப்போ தான் நீங்கள் நல்லபடியாக இருக்க முடியுமே தவிர எங்களை ஏற்றுட்டு நீங்கள் எந்த தொழிலும் பண்ண முடியாதுங்கிற ஸ்டாண்டில் தான் இருப்பாங்க எங்கே சார் போகுது இந்த பணமெல்லாம் எங்க எங்கே போகுது துபாய்க்கு போச்சு இப்போ அது மாதிரி எங்கேயாவது போகும் அது மாதிரி தான் அனுப்புவாங்க சார் துபாய் போன அப்பா போன்றவர்களுக்கெல்லாம் இது தெரியுமா கட்சியில் எல்லாத்தையும் இது என்ன சொல்லுவாங்க ஏன் ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்களா அதெல்லாம் எப்படி கேட்க முடியும் இப்போ நீங்கள் துபாய் ஃபண்ட்ஸை நான் சொல்கிறேன் ஒரு சிம்பிளான லாஜிக்கே லூலோ மால் வந்து கேரளாவில் ஒரு மால் இருக்குது உங்களுக்கு தெரியும் அது ஃபார் சேல் ஆனால் திருச்சி சென்னையில் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு லூலோ மால் உள்ளே வருதுங்கிறாங்க ஒரு பக்கெட்டு நஷ்டம் சொத்தை வைக்கிறாங்கன்னா இன்னொரு பக்கத்து புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறாங்கண்ணா இப்ப புரியுதா உங்களுக்கு இவங்க இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இங்கே இப்ப நான் சொல்ற அவ்வளோ கேரக்டரும் இப்போ இந்த கார்த்தி இல்லாமல் துபாய்க்கு அவங்க ஃபேமிலியோட போறவங்க இதுன்னு இல்லை எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு உதயநிதியோ சபரிசனோ போனாலும் கூட கார்த்தியோட ஃபேமிலி இருக்கும் ஆமா துபாயிலும் இவங்க ஃபேமிலி டிராவலிங்ல தான் இருந்துச்சு இங்க இருக்கக்கூடிய பணத்தை அங்கே கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் மூலமா இது ஓம் பணம்னு சொல்லி நீ என் ஊர்லயே கொண்டாந்து பிசினஸ் ஆரம்பி நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க ஓ இந்த மாதிரி பணம் எல்லாம் சர்க்குலேஷன்ல விட்டு அவங்க சம்பாதிச்சிட்டு தான் இருக்காங்க அவங்க தொழிலை மூலமாக கொடுத்து நீங்க எங்க ஊருக்கு வாங்க நாங்க உங்களுக்கு இடம் தரோம் எல்லாம் பண்றோம் கவர்மெண்ட்ல இருக்கோம் பணத்தையும் வச்சுக்கோங்க நாளைக்கு உனக்கு ஒரு ஷேர் எனக்கு ஒரு சாரி நீ என்னவா பார்த்து செய்ய நாளைக்கு நீ எப்படி இருந்தாலும் கொடுக்கல வாங்க எப்படி வேணாலும் பாத்துக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லி அதுதான் இவங்க அந்த அரசாங்க ரீதியான அரசாங்க பயணம் போய் முதலீட்டை இழுத்துட்டு வந்தாங்கிறாங்கல்ல வேலைவாய்ப்பு கிடைக்காதா இதெல்லாம் அப்ப அவங்க எவ்வளவு வேணாலும் கொள்ள அடிச்சுக்கிட்டு நாலு கம்பெனி ஆரம்பிச்சா நாலு பேருக்கு வேலை கொடுத்தா போதுங்கிறீங்களா ஓ வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அது தான் இல்லை இந்த ரோலில் திரு அண்ணாநகர் கார்த்தியை சொல்கிறீங்க திரு சபரிசன் இருக்கிறதான்னு சொல்கிறீங்க எல்லா பிஸ்னஸையும் அவங்க மட்டும் தான் பண்ணுறாங்கன்றீங்க ஒருபுறம் ஆராசா கனிமொழி போன்றவர்கள்லாம் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி ஒன்று சாதிக் பாஷாவினுடைய நண்பரை வந்து கெவினை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறீங்க நிறைய அரசியலை நீங்கள் வந்து உள்ளே டீப்பாக சொல்கிறீங்க இதுல வேற யாருன்னா ரோல்ல இந்த ரோல முக்கியமான பிளே பண்றவங்க யாராவது இருக்காங்களா நதிமுகவுல இல்ல இது எல்லாமே பிளான் பண்றதெல்லாம் கிடையாதுங்க அதான் நான் தான் சொன்னேன் இந்த ரோல வேற பேர் யார் பேராவது முக்கியமான பேர் விட்டீங்களா என்ன அப்படி ஏதாவது இருக்கா இருக்கு இப்ப சபரீசனுக்கு வந்து கார்த்தி மாதிரி உதயநிதிக்கு ஒருத்தர் இருக்காரு ரத்தீஷ்னு சொல்லிட்டு ரதீஷா ஆமா யார் அவரு அவர் திருச்சியை சார்ந்தவர் அவரு நான் சாதாரணமா கேட்டேன் நீங்க ஏதோ புதுசா ஒரு பேரை சொல்றேன் இல்ல இல்ல உண்மையிலேயே இந்த பேர் நீங்க யாருமே எதுக்கு நான் எல்லார் பேரும் தெரிஞ்சுட்டோம் இன்னும் வேற யார் யாரு இருக்காங்கன்னு பார்த்தா பார்த்ததுல ரத்தீஷ் பேர் இது வரைக்கும் சொல்லாதீங்க இருக்காருன்னு உண்மையிலேயே ரத்தீஷ் ஜெய்கிஷன் ஒரு கேரக்டர் இருக்குது நீங்க வந்து அவர் இப்ப என் நேரமும் நீங்க பாக்கணும்னா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வருவாரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ளாரே என் நேரமும் இருப்பாரு நான் சொன்ன இப்ப இந்த அதிகாரிகள் வட்டாரங்கள் எல்லாமே அவருக்கு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல அவ்வளவு அதிகாரத்துவத்தோட இருக்காரு ஸோ அண்ணா நகர் கார்த்தி மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பாலாவுக்கும் ரத்தீஷ்க்கும் நல்ல நெருக்கமான பழக்கம் உண்டு ஜி ஸ்குவரை மேக்ஸிமம் நிறைய டைரக்ஷன் பண்றது இப்போ டோனியை வச்சு விளம்பரம் கொடுக்கறது எப்படி ப்ரொபண்டா பண்றது என்ன விளம்பரங்கள் பண்றதுங்கிறது எல்லாமே ரத்தீஷோட ஆகிடுச்சி யார் ஒரு ரத்தீஷ் அவர் உதயநிதிக்கு ஆளினால்

ரிபல் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருக்கிறாங்க சினிமா கம்பெனி மூலமாகவும் இவங்கக்குள்ளார எல்லா நெருக்கம் உண்டு எப்போ நீங்கள் உதயநிதி எங்கே டூர் போனாலும் சரி இல்லை தனியாக எங்கே போனாலும் சரி இல்லை கட்சி கூட்டங்கள் போனாலும் சரி அவருடைய ஒரு நண்பர் பயணிக்கிறார் கூட அப்படின்னா அது அந்த தான் ரத்தீஷ் தான் எல்லாத்துக்குமே தெரியாத பேர் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆள் சிஎம் கிட்ட ஏதாவது செஞ்சு தரணும்னா நீங்கள் என்கிட்ட வாங்கங்கிற அளவுக்கு வெளிப்படையாக போஸ்ட் ஓட்டாத குறையாக இருக்கக்கூடிய ஒரு நபரு மாப்பிள்ளைக்குன்னு ஒரு வட்டாரம் வச்சிருக்கிற மாதிரி உதயநிதிக்குன்னு ஒரு வட்டாரம் தொழில் ரீதியாக நான் அவர் எனக்கு அவர் பேர் ஞாபகம் இல்லை பட் இப்போ ரத்தீஷ் கல்யாணத்துக்கோ அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு இல்லாமல் முதலமைச்சரே பேருக்கிறார் அவங்க அண்ணன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார் பட் என்ன நார்த் சைட்ல ஆமா நார்த்தில் போஸ்டிங்ல இருக்கிறாரு அவங்களும் கொஞ்சம் ரொம்ப இது இப்ப இந்த பையனுக்கு நான் சொல்லணும்னா இப்ப மேபி அவர் ஒரு ஒருத்தஞ்சு வயசு தான் இருக்கும் நானூறு கோடி ரூபாய் சொத்து வயிற்றுல வச்சிருக்காங்க நீங்க ஈசிஆரில் ஒன்றரை அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறேன் அவர் பேர்ல ஒன்றரை ஏக்கர்ல பங்களா தனியா அவ்வளோ கோடிக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லாத ரோல்ஸ் ரைஸில் தான் வருவா அப்படி இப்படி தான் அவர் லைஃப் ஸ்டைல எல்லாமே இவங்களோட ஃப்ளோ தான் இவங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த ஸ்டாண்டு அண்ணா கார்த்திக் அதே போல உதயநிதி ஸ்டாலினுக்கு ரத்தீஷ் இந்த விஷயம் எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் இருக்குள்ளாரியா தான் இருக்கிறாங்க எப்படி தெரியாம இருக்கும் தெரியாமலாம் இருக்கா வாய்ப்பு திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நாலேஜுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா ஒண்ணுமே இல்ல இப்ப விகடனை ஏன் எடுத்தாங்க இப்ப அவரு சொன்ன மாதிரியே வச்சுக்குவோம் எஃப்ஐஆர் போட்டது ஸ்டாலினுக்கு தெரியாது ஆனா திரும்பி விகடனை எடுக்க சொன்னது ஸ்டாலின் ஏன்னா அப்போ காதுக்கு தைக்க தகவல் போயிருச்சு ஓ அப்போ தான் போகுது அப்புறம் தான் போகுது செய்தியின் ஊடால இன்னைக்கு என்ன எங்கள் எங்கள் நாட்டின் முதன்மை அமைச்சர் சார் அவர் ஆமா அவர் அவர் தெரியாத நான் ஒரு செய்தி படிக்க பார்க்கலாங்க எல்லாத்தையும் போய் சொல்லணும் நாங்கள் இன்டெலிஜென்ஸ்லேயே தான் சரியான ஆள் இல்லையே அப்புறம் எப்படி போய் தகவல் சரியா போகும்னு நினைக்கிறீங்க யார் அந்த காதை உடனே தகவலை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆட்கள் இல்லாத பட்சத்தில் நீங்க எப்படி உங்களுக்கு சரியான தகவல் வரும் தண்ணியை சுற்றி பெரிய இன்டலெக்சுவல் சோர்ஸே வச்சிருக்காரு சார் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்போங்க யார் யாருங்க இப்போ இருக்கிறவங்க ஒமானாத் போன்றவர்கள் உதயசந்திரன் போன்ற இந்த மாதிரி இந்த மாதிரி ஊழல் பண்றதுல தனக்கு எக்ஸ்பர்ட் டீம்ங்கிற மாதிரி வச்சு இல்ல அப்ப அது அதிமுக அமைச்சர்கள் கூட இவங்க பயணிச்சப்ப அப்ப அவங்க எல்லாம் அதெல்லாம் செஞ்சாங்கன்னு தானே சொன்னீங்க உதயசந்திரன் போன்றவர்கள் எல்லாம் எனக்கு ஒரு நான் ஒரு அவரை பெரிய ஒரு உயரத்துல பாக்குறேன் சார் நான் உதய அவரை தனிப்பட்ட முறையில தாக்கறதுக்கு இல்லை பட் இவங்க எல்லாமே நீங்க ஊழல் செய்த அமைச்சர்கள்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே லெப்ட் ரைட்டா இருந்தவங்க இவங்க ஆமா நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்து நீங்க இப்ப இன்னைக்கு உங்களுக்கு லெப்ட் அண்ட் ரைட்டா வச்சிருக்கீங்க நீங்க அவங்க வெறும் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸா வச்சுருந்தாங்க நீங்க கூட்டிட்டு வந்து சிஎம் ஸ்பெஷல் செக்ரட்டரியாவே வச்சிருக்கீங்க இந்த வலையத்தை நான் தடவை கூட பேட்டியில சொன்னேன் முதலமைச்சர் அமைச்சர்களே முதலமைச்சர பார்க்க முடியறது அன்னைக்கு நான் சொன்னேன் சண்முக சுந்தரம் ஜிபி வந்து ராஜினாமா பண்ணதுக்கு காரணம் முதலமைச்சரை சந்திக்க முடியாத காரணங்கள்னு சொன்னேன்ல அப்போ நான் சொல்லாத ஒரு விஷயம் அதை ஏன் முதலமைச்சர் அமைச்சர்களாலேயே சந்திக்க முடியலன்னா இந்த வளைய அதிகாரிகள் தான் இவங்கள மீறி நாளைக்கு அமைச்சர்களே போக முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் இவங்களால போகிற கருத்துக்கள் சோர்ஸ் மட்டும்தான் அவருக்கு இன்ஃபர்மேஷன் அவங்க மா அவருக்கு அவருக்கு தகவல் நிறையா போகாமையும் செய்கிறாங்க திமுக தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கிரவுண்ட் லெவலில் இல்லை நீங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் மனநிலைங்கிறப்ப இது ஆரம்பமே ஒரு வருஷத்துலேயே இவ்வளோ மோசமான அலிகேஷன்ஸ் பண்ணிங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளார எல்லா பத்திரிகைகள் சோசியல் மீடியாலையும் பத்திரிகைகள்லேயும் எல்லாமே திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறக்கூடிய சூழ்நிலையும் அமைஞ்சிருச்சு முன்னாடி எங்கள் மாநில தலைவர் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பார் ஏடிஎம்கேயில் சட்டசபையில் பேசுவாங்களே தவிர வெளியில் பேச மாட்டாங்க எங்கள் மாநிலத்தை தான் பொதுவில் வந்து திமுகவோட பிரச்சனைகள்லாம் பேசினாது இப்போ ஆளுக்கால் பேசுற அளவுக்கு எல்லா பத்திரிகைகளையும் வர அளவுக்கு இவங்களோட இந்த இப்போ சினிமா ஃபீல்டே வச்சுக்காங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ சன் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது இன்னொன்று ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்போ கூட நியாயமாக ஒரு பீரியாடுக்குலேயே நல்ல படங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த கம்பெனியை நாளைக்கு சொல்றது வேணால் சார் இவங்களோட குடும்பம்னு சொந்தக்காரவங்கன்னு சொல்லிக்கலாம் அந்த கம்பெனினாலேயே இவங்கள மீறி படத்தை வெளியில் விட முடியல சார் டாக்குமெண்டே போட்டாங்க நீங்க எந்த படமா இருந்தாலும் ரெஜெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படியெல்லாம் இல்லையா சார் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு எங்கிட்ட வந்து போன படங்கள் நிறைய வந்து போயிடுச்சு படங்கள் வேறு நாலஞ்சு படம் பேர் சொன்னாங்க பிக்சர்ஸ் எல்லாமே இவங்க இவங்கள்தான் எடுக்கிறாங்கன்னு பத்திரம் போட்டுருக்காங்களா இல்லையான்னு கேளுங்க நீங்க எந்த படம் எனக்கு சன் பிக்சர்ஸ் இப்ப படம் வெளியிட முடியாது ரெட் தான் கொடுத்தா ரெட் தான் கொடுத்தாகணும் ஆகணும் அக்ரிமென்ட் போட்டு அவங்க குடும்பம் சார் ஒரே ரத்தம் சார் தான் வெளியில சொல்லிக்கிறீங்க அவங்க கூட வருமானம் பார்க்க கூடாதுதாங்க செய்வாங்க உங்களுக்கு தான் அவ்வளவு காசு இருக்குல்ல அதுக்கு மேல என்ன அப்படின்ட்டு இவங்க தான் பண்ணுவாங்க எந்த தொழிலையும் ரெண்டா இதே மாதிரி தான் ரெட் ஜெயின்ட் கிளவுட் சன் பிக்சர்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னு அஞ்சு வருஷம் சினிமா ஃபீல்டையே எங்க விடாம பண்றீங்க உங்க குடும்பம் கையில எடுக்கிறீங்க இப்ப அதே தான் இவர் பண்றாரு ஒரு மேடையில ஏறி ஒரு ஆடியோ லஞ்சில் போயிட்டு நான் கமலஹாசனை மிரட்டினதான் சொல்றாங்க நான் அப்படிலாம் மிரட்டல அப்படிங்கிறாரு அப்ப நீங்க அவர் கமல் ரியாக்ஷனை பார்த்தீங்களா அவர் ஏதாவது சிரிச்சாரா சிரிச்சா அவரோட ஒரு நியாயமா இப்ப நான் உங்களை சொல்றேன் நான் அவரை மிரட்டினா டிக்கு சத்தியமாக சிரிச்சிருவீங்க சிரிப்பிங்களாம் மாட்டிங்களா நீங்க என்னங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி ஏதாவது சொன்னாரா இவங்க திரட்டன் பண்ணி தான் மூவி பைப்பர் ரோல் இல்லைங்க இன்னொன்னு கமலஹாசன் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு மக்கள் நீதிமே இன்னும் ஒரு கட்சி அவர் போய் எப்படிங்க பயப்படா பயப்படுவாரு சினிமா ஃபீல்டோட இருந்தால் பரவாயில்லைங்க அரசியல்ல வேற இருக்கிறீங்க யாருங்க அப்புறம் ஊமகத்து வாங்குறது ஏங்க நீங்க அதெல்லாம் மிரட்டி தான் பணம் வாங்குறாங்க சரி படங்கள் மிரட்டி தான் வாங்குறாங்க இவங்கள மீறி வெளியில போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க அஞ்சு கோடி பணம் வந்துச்சுன்னா ஒரு படம் வெளியில வருதுன்னா அது நாளைக்கு ஐம்பது கோடி ரூபா ஓடதான் கணக்கு காட்டுவாங்க அதுவும் எங்களுக்கு இதை கன்வெர்ட் ஆக பண்றதுக்கு ஒரு பிஸ்னஸ் இப்போ என்ன உங்களுக்கு பதவி இந்த மாதிரி எடுத்து அவர்களுக்கு கொடுக்குற வேலையா ஐயோ அதெல்லாம் இல்ல சத்தியமாக சத்தியமா நான் அன்னைக்கு திருவாரூர் தலைவர் வந்தப்ப பார்த்தது தான் அப்பயும் அவர் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருந்தாரு பேச கூட நேரம் இல்லை ஒரு சும்மா மரியாதை நிமித்தமா பார்த்தது தான் நான் அது மாதிரி நான் அதுக்கப்புறம் திமுகவுக்கு எதிரான அஸ்திரங்களை இப்போ போட்டு கொடுத்துனுறீங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு சரி அப்படியா அதெல்லாம் நான் தான் சொல்றேன் கம்யூனிகேஷன் பண்றதுக்கே நேரம் இல்லைங்கிற நான் எங்க போய் அவர் அவர்கிட்ட சொல்கிறது இன்னொன்றுங்க நான் சொல்லலாம் அவருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க அவர் ஒரு விஷயம் இன்டர்வியூக்கு கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடியே அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அதில் எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வச்சுட்டு தான் அவர் பண்ணுறாரு அதனால் நான் போய் அவருக்கு சொல்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு இது கிடையாது அவர் அவர் ஒரு பெரிய அதுக்குன்னு ஒரு பெரிய பேனல் செட் வச்சு இன்னும் நாலு வருஷம் பாக்கி இருக்கே சார் என்ன நடக்க போகுது திமுகவில் உங்கள் பார்வையில் என்ன தெரியுது நான் அதுதாங்க அன்றைக்கே சொன்னேன் அஞ்சு வருஷத்தோட இவங்க சோழி முடிஞ்சு நீங்கள் எப்போ ஒரு கட்சி வீழ்ச்சியை சந்திக்கணும்னா கட்சியோட தொண்டர்கள் கட்சி மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தையும் பிரியத்தையும் இழக்கிறப்ப மட்டும்தான் அந்த கட்சி தோல்வியடையும் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ மெரினா பீச்சுக்கு நான் சில சமயங்களில் போகிறப்ப அங்கே இந்த எல்லாம் வேலை செய்கிற லேடிஸுங்க சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் தான் சின்ன பச்சை குத்தி இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கே பிடிக்கல திமுக வந்தால் கூட பரவாயில்ல இப்போ இந்த மனநிலை வந்ததுனால தான் அதிமுக அடைஞ்சது திமுக அந்த காரணத்தினால தான் வந்ததே தவிர நீங்கள் திமுக தொண்டர்களோட அதிருப்திகள் இப்போ கடுமையாயிருச்சு அப்படி இருக்கிறப்ப அந்த தொண்டர்களுடைய அதிருப்தி திமுகவோட வீழ்ச்சியை தான் சந்திக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பெரிய புது புது தகவல்கள்லாம் குண்டுகள் எல்லாம் போட்டிருக்கீங்க எல்லாத்துக்கும் நீங்க உங்களுடைய வார்த்தை அது நீங்க தான் பொறுப்பு அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன் அது நானே தான் பொறுப்பேன் ஏன்னா என் மேல தான் கேஸ் போடுவாங்க தூக்கினா என்னையே தான் தூக்குவாங்க உங்களே தூக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி தெரிவித்து நன்றி